வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆன்மீக சேனல். இந்த வருடத்தின் முதல் ஆன்மீக பயணம் சிறப்பாக முடிஞ்சது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்குங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்குங்க. ஒரு ஃபேமிலியோட திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ திரும்பி ரிட்டர்ன் பாண்டிச்சேரிக்கு போகிறேங்க. அது எப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா, செந்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க. அது திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயினில் முக்கியமான பார்த்தி நம்ம அன்ரிசர்வ் போகிறோங்க. ஒரு பிக் ஃபேமிலியோட அன்ரிசர்வ் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடு தண்டவாளம் கட்டணம் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி டைம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 கிளம்பி காலைல 8-9 மணிக்கு வந்து சென்னைக்கு போகிறது. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடலூர்லேயும் டிக்கெட் எடுத்திருக்கேங்க. அதை பார்த்து திருச்செந்தூர் வந்து கடலூருக்கு இப்போ பார்த்து எவ்வளோ ரஷ்ஷு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வெறும் 5 தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுக்குற இடமே டிக்கெட் கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா 5 மணி தான் டிக்கெட்டை கொடுப்பாங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி தான் வருமா. அது இல்லாமல் இங்கேருந்து கிளம்புறது 8:30. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ரிசர்வில் ஏறத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அன்ரிசர்வில் புக்கிங் பண்ணுறது பெரிய டாஸ்க். என்னென்னா டிக்கெட்டு வாங்குறது இங்கே பெரிய டாஸ்க்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது சீட்டு இடம் பிடிக்கணும். பெரிய ஒரு லாங் ட்ராவல் கண்டிப்பாக உட்காந்து போனால் நம்ம செட் ஆகும், நின்று போனால் செட் ஆகாது. ஆனால் அதுக்கு எவ்வளோ பேர் பார்த்திங்களா, நாங்கள் ஒரு 9 பேர் குழந்தைய சேர்த்து 10 பேர் வந்திருக்கோம். சீட்டு பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணாங்க. அது என்ன பிளான் கேட்குங்களா, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பற்றி 200 ரூபா. நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது 245 ரூபா காட்டுங்க ஜென்ரலில் அன்ரிசர்வ் டிக்கெட்டே. பட் இங்கே கவுண்டரே பண்ணிங்கன்னா 200 ரூபாங்க. இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நைட்டு 8:30 எடுத்துக்கிட்ட ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு டிக்கெட்டை கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து மக்கள் வந்து கியூ கட்டி நிற்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து 4:30 வந்தோம். 4:30 கியூ நின்று ஒரு 1:30 நேரம் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு சீட்டு பிடிக்கணும்ல, சரி நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். நாங்கள் மொத்தம் வந்து குழந்தைங்க சேர்த்து 10 பேர் வந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், ஆக்சுவலி எப்பவுமே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு 2 போட்டியும் கடைசியில் 2 போட்டியும் வந்து அன்ரிசர்வ் கோச்சுங்க. ஸோ நம்ம எப்படியாச்சும் சீட்டு இடம் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டு நானும் இன்னொருத்தவங்க 2 பேர் வந்துட்டோம். பேக்கில் வந்து அவங்க 2 பேர் வந்துட்டாங்க. ட்ரெயின் கரெக்டாக 6 மணி வந்துடுச்சுங்க. இதாங்க திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு, செந்தூர் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ டிமாண்டு சொல்லிட்டு இப்போ அந்த அன்ரிசர்வ் போகவே தெரியுதுங்க. ஆக்சுவலி ஸ்லீப்பர்லேயோ ஏசியில் போகிறதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம அன்ரிசர்வ் உட்காந்து போகிறதுக்கு அவ்வளோ டிமாண்டு, சீட்டே கிடைக்கலிங்க. நான் வர சீட்டு இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டில் பண்ணிருந்தனால அதை வண்டி பண்ணி செம்ம ஸ்லோவாக வந்துச்சு போல இருக்குது. அங்கேயே எல்லாம் ஏறி 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 குடிச்சு இடம் பிடிச்சிட்டாங்க. சீட்டு இடம் பிடிக்கல, எனக்கு கஷ்டமாகச்சு. இவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரெயின் இடம் பிடிக்கலாம் பார்த்தா கட்சி என்ன பிடிக்க முடில. பட் மை ஃபேமிலி இப்போ இடம் பிடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து போகிறது கண்டிப்பாக எனக்கு சீட்டு இருக்குது. சீட்டு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஷ்ஷு டைப். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:25 இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஷ்ஷு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 80, 80, 160. அதேபோல் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்டில் 160 மொத்தம் பேர் சீட்டில் உட்காந்து போகலாங்க. பட் என்னென்னா ஒவ்வொரு சீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர் உட்கார முடியும். பட் என்னென்னா நாங்கள் 5 பேர் இந்த பாத்ரூம் பாருங்களா. ஆக்சுவலி இப்போ பாத்ரூம் வந்து எவ்வளோ கீழே நீட்டாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் இப்போ தான் வந்துருக்கு, பாத்ரூம் க்ளீனாக இருக்குது. பட் போக போக பாத்ரூம் எப்படி நார போகுதுன்னு தெரியல. முக்கியம் இங்கே நாங்கள் உட்காந்துருக்கிற பாத்ரூம் போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். நாங்களாம் இப்போ வந்து நல்ல சீட்டில் உட்காந்துச்சு மக்களே, நல்லா உட்காந்துட்டு இருக்கோம். அதிக எல்லாருமே வந்து ஒரு சீட்டில் 6 பேர் உட்காரணும், 7 பேர் உட்காரணும், மடிக்கு மேலே உட்காரணும், குழந்தை தொங்க ஒன்று அடியில் போய் உட்காரணும் அப்படின்ட்டு சண்டை போட்டு எங்களுக்கு சீட்டு கேட்டிருந்தாங்க. சரி நாங்கள் பார்த்து சரி நாங்கள் சீட்டில் முடிச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா சீட்டு இல்லை, எங்களுடைய சீட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து ஒருத்தங்க உட்கார வச்சோம். வரம்பரெல்லாம் வந்து எங்களை திட்டிகிட்டு நாங்கள் இவ்வளோ பேசி குழந்தை மடிகள் திரும்பி வச்சுருக்கீங்க, அங்கே வச்சுருக்கீங்க, ஒன்று எதுக்கு உட்காருங்க சொல்லிட்டு சண்டை போடணுங்க மக்களே. ட்ரெயின் ஒன்று கிளம்புல, அதுக்கே வந்து கூத்து கிளம்புமா, எவ்வளோ கூத்துங்களா. ட்ரெயின் எடுத்தாச்சு மக்களை, கரெக்டாக 8:30 ட்ரெயின் எடுத்துருக்காங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆக்சுவலாக திருநெல்வேலி கிட்ட வரப்போகிறோம். இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ந்து திருநெல்வேலி 6 ஸ்டாப்புங்க, ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் ஆள் ஏறிட்டே இருக்காங்க. மக்களே, இந்த வாட்டி திருச்செந்தூர் வந்து கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புதுசாக பில்டிங் கட்டினுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இல்லைங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங் புதுசாக கட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. மொட்டை போட்டுற இடமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லாங்கில் வச்சுருக்காங்க. போய் மொட்டை போட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கடலை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இல்லைங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வந்து செம்மரிஷாக இருக்கும். சனி ஞாயிறு 3 நாள் லீவ் போகிறோம்னாங்க. பட் போனோம் நாங்கள் ஈஸியாக சாமி பார்த்து வச்சுங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி தாங்க வெயிட் பண்ணோம். அது 100 டிக்கெட்டில் 2 மணி, ஃப்ரீ டைம் வந்து ஒரு 3 மணி. இதே மதியானம் 3 மணி மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரஷ்ஷாக ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரே இடத்துக்கு போடுதாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆனால்தான் முதியவருக்கு அது 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு பிளேஸும், இப்போ நார்மலாக குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிளேஸ்னு சாப்பாடு போட்டாங்க. அது நல்ல இடம், நல்ல பிளான். ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன வேறு வேறு இடத்துக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர்ந்து ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிட்டு பிளான், ஆக்சுவலி டிசம்பர் நவம்பர் மாதத்துக்குள்ளே பிளான் போட்டிருந்தேன். சரி, நம்ம இந்த வாட்டி எப்படியாச்சும் இந்த வருஷம் தொடக்கத்துலேயே போயிடலாம் சொல்லி பிளான் போடும்போது டிக்கெட்டு கிடைக்கலிங்க. மார்ச் மாதம் இந்த ட்ரெயினில் வந்து 2-3 சீட்டு அவைலபிளாக இருந்துச்சு. இது எல்லாமே ஃபுல்லு 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 ஸ்லீப்பர் கொஞ்சம் சொல்கிறேன். அப்புறம் பிளான் ஒன்று பண்ணாங்க. அப்புறம் வந்தீங்கன்னா திருநெல்வேலி வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருந்தாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வந்து டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஈஸியாக டிக்கெட் கிடச்சிச்சிங்க. மொத்தம் நாங்கள் ஒரு 9 பேர், சாரி 10 பேர், அதில் 3 குழந்தைகள், 7 பேர் தான் டிக்கெட்டு. ஸ்லீப்பர் டிக்கெட் புக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் ஈஸியாக அது விழுப்புரத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ட்ரெயினு, திருநெல்வேலி காலில் 7 மணிக்கு இறக்கிவிடுவாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஈஸியாக போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து அது ரொம்ப நாள் ரெஷ் இருக்குமே சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் புக்கிங் பண்ணிட்டு அப்புறம் ரெஷ் ஆகிடுச்சு. கோயில் பார்க்க முடியாது, நான் அன்பிளானோட ரிட்டர்ன் புக்கிங் பண்ணலை. ஸோ போகும்போது ஈஸியாக புக்கிங் பண்ணிட்டேன் ஸ்லீப்பர், அதை ஈஸியாக எங்களுக்கு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நாங்கள் விழுப்புரம் 5:30 வெள்ளிக்கிழமை நைட்டு 5:30 ஏறணும். விடியற்காலை 7 மணிக்கு வந்து திருநெல்வேலி இறக்கி விட்டாங்க. கட்டை 7:30 திருநெல்வேலி திருச்செந்தூர் ட்ரெயினு, லோக்கல் ட்ரெயின் அங்கேருந்து ஏறி கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9:30 கரெக்டாக உங்களுக்கு 9:30 இறக்கி விட்டாங்க. 9:30 இறக்கி விட்டு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி மற்றெல்லாம் போட்டு நல்லபடியாக சாமி பார்த்துச்சு. மக்களே பார்த்துட்டு சரி, நம்ம 4 மணி ஒரு 2:30 சாமி பார்த்துச்சு மக்களே. ஸோ என்ன பண்ணுற பஸ்ஸு பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து குழந்தைய கொண்டு ரொம்ப போகும்போது லாங்கு சீட்டு வர இடம் கிடைக்காது, உட்காந்தே போகணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் போய் பார்ப்போமே சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வந்துட்டாங்க. பட் வந்தது 70% ஓகே, 25% கஷ்டம்தாங்க எங்களுக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு உட்காந்து 4 சீட்டு உட்காந்துருந்தோம். அதில் வந்து 2 பேர் வந்து அடியில் போய் உட்காந்து, 4 வந்து அப்படியே ரிலேஷன் மட்டும் வந்து அடியில் போய் உட்காந்துச்சு, உட்காரில் படுத்துட்டோம். ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போயிட்டு மக்களே, மக்களே அன்பேஸ் இருந்த மக்களே. நம்ம ஆன்லைனில் புக்கிங் பண்ணாது, நம்ம நேரில் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணாதவங்க அந்த இடத்துல உட்காரவங்க சீட்டு 4 பேர் லக்கேஜ் அதுதானே சொல்லிட்டு பிளான் டிரைவர்ட்டுக்கான சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே எல்லாருமே புக்கிங் பண்ணோம், எல்லாருமே வந்து அட்ரஸ் சொன்னால் நெருக்கியும் போகணும், மடிக்கு மேலே 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 உட்காந்து போகணும், நெருக்கியும் போகணும், ஒரு ஃப்ரீயாகவே போகக்கூடாது, எல்லாம் நெருக்கியும் போகணும், எல்லோரும் ஊருக்கு போகணும் அதை சொல்லிட்டு சண்டை போகிறாங்க மக்களே. எனக்கு ஏன்னா அவங்களும் உட்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையான காரணம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, அட்ரஸ் இருக்கோ சின்ன மக்களே தெளிவாக சொல்லிவிடுங்க.
எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டவுட்டுங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வேலை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாளுங்க. இந்த அஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்க. நானும் செக் பண்ணி பார்க்குறேங்க. அது பார்த்தீங்கன்னா 120 நாள் புக்கிங்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த 120 நாளுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபுல்லாகவே இருக்குங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக ஒன்று இருக்கு, இல்லைன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கு, ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா தட்கலில் போட்டால் கூட டக்குன்னு ஒரு போட்ட பவுன் பத்துக்கெலாம் இப்போ ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகுது. அது எப்படி தாங்க புக்கிங் பண்ணுறான்னு தெரியல. அது என்ன தான் பிளானாக வச்சுருக்கான்னு தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், போகவே முடியல. நாங்கள் இதுக்கே போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு அக்டோபர் மாதமாக நான் முடிய 4 மாதம் புக்கிங் பண்ணாங்க டிக்கெட் கிடச்சிது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 100 நாள் கழிச்சு தான் அது சவகிரமாக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்துன்னு உட்காந்துருவாரு பக்கத்தில். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவும் போயிட்டுருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா சண்டை தாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்புலையுமே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வாசல் 2 வாசலையும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. இவங்களும் இடையில சொல்லிட்டுக்கிறாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. என்ன டவுட்னா உங்களுக்கு அட்வைசர் எடுத்துட்டீங்க, ஸோ இந்த ட்ரெயினில் இடமும் இல்லை, உட்காந்துக்கான நிற்கிறதுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேறு ரூட்டை தான் பார்க்கணும்ல. இதே ட்ரெயின் தான் அவங்களும் போக நினைக்கிறாங்க. பட் அவங்களும் கஷ்டம், நம்ம ஆல்ரெடி உட்காந்து அவங்களும் கஷ்டம். நம்ம மக்களை சொல்லி தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ், அதே பார்த்தீங்கன்னா கோயில் நிறைய மக்கள் வராங்கன்னா எக்ஸ்ட்ரா 2-3 கூட்டி அட்ரஸர் விடுறாங்கள, அந்த ஒரு இதுவே கிடையாது. ஆனால் ஸ்லீப்பர் மட்டும் விட்டுருக்க நிறைய வச்சுருக்காங்க. 10-11 கொட்டி மலை இருக்குங்க ஸ்லீப்பரு. அந்த ஸ்லீப்பர் இருந்தாலும் மக்கள் போகிறதுக்கு காசு கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க, டிக்கெட் கிடைக்க மாட்டேதுங்க. அது என்ன இது பிளான் தெரியல. அது அதில் இந்தியன் ரயில்வே தான் விளக்கமாக சொல்லணும். ஏன் தான் 120 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்காது திருச்செந்தூர் ட்ரெயின் மட்டும். நீங்கள் மற்ற ட்ரெயின் பார்த்துட்டு திருநெல்வேலியை மற்ற ஊருக்கு போனால் கூட உங்களுக்கு டிக்கெட் இருக்குங்க. அப்போ உங்கள் அப்பாவை அனுப்பிட்டேன். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டாங்க. ஆ டைம் பார்த்தீங்கன்னா 9:30, அதாவது 1:09 வர வேண்டியது. காலம்தான் லேட்டு இருக்காங்க. அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளடம் போகலை. இந்த கிட்ட போயிட்டால் 1:05 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா போய்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கேன்னு இவ்வளோ கூட்டு நடக்க போதே தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அட்ரஸ் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. திருச்செந்தூர்லேருந்து வரும்போது இங்கே வரும்போது இங்கே போதே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே கூட்டம் இல்லாமல் அடுத்து மதுரை விருதுநகர் திருச்சி எவ்வளோ கூட்டம் பாருங்கள். லெவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா 4 நடுவில் உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலி பாத்ரூம் பக்கத்துலேயோ இல்லை அந்த கேட்டு ஓப்பன் டோர் பக்கத்துலேயோ உட்காந்தோன்னா அப்படியே வந்து எல்லோரும் வந்து உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க, ஏன் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, குறுக்கி உட்காருங்க, எப்படி உட்காந்து சண்டை போட்டு அவங்க உட்காந்துருவாங்க. ஸோ எங்கக்கிட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டு கிட்டிட்டு எங்ககிட்ட வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ எங்கள் கொஞ்சம் சேஃப்டிங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுங்க.
ஆக்சுவலாக எத்தனை தாண்டி உடனே அவர் படுத்துற வேண்டிய மக்களே இப்போ தூக்கம் கண்ணு சுட்டுது. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்துச்சுங்க. சிதம்பரம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மணி டைம் 4:30 இருக்குங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் சத்தம் போட்டுருக்குங்க. என்னங்கெல்லாம் படுத்துங்க ஏந்திரிங்க அங்கே படிக்கிற இடம் இல்லைங்களா உட்காந்து வர டைம் சொல்லிட்டு ஆக்சுவலி திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம் அது நினைக்கல ஜஸ்ட்டு சிதம்பரத்தை ஏறிச்சு அதுக்கு தான் அங்கே உட்காந்து சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் சண்டை தாங்க இந்த அன்ரிசர்வில். இதனாலே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அன்ரிசர்வ் வந்து பயப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க. நல்லா சண்டை போடுறவங்க தைரியமாக தான் அன்ரிசர்வில் வரணும் போல இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு அடி நாலு பேர் உட்காருவாங்க சீட்டு அடியில் படுத்தங்க. நான் திருநெல்வேலியில் படுத்தேங்க காலைல பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை ஏழு கத்தனால ஏந்துட்டேங்க. ஏந்துனா போய் மூச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour முக்கால் நேரத்துலேயே கடலூர் வந்துடும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேங்க. இப்போ என்ன டாஸ்க்குனா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் ஒரு 3 நிமிஷம் தான் நிற்கும். அந்த இந்த கூட்டத்தை இதில் தாண்டி நாங்கள் சீக்கிரம் கீழே இறங்கணுங்க. அதுக்குரிய டாஸ்க்கு லக்கேஜ் வச்சுக்கிட்டு இது பார்த்தீங்களா என் சொந்த பையன் ஒருத்தன் போட்டு தூங்கிட்டு நடுவு தூங்கிட்டு இருக்கிறான். அவனும் தூக்கின்னு வர போகணும். இல்லை குழந்தைய நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வீட்டிலே. ஸோ அவங்களும் நல்லா தூக்கிட்டு போகணும் அந்த கூட்டத்தை தாண்டி. பேபி உட்காந்து விளாட்றாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:00. இன்னொரு கால் மணி வந்துருங்க கடலூர் ரயில்வே ஸ்டேஷனு. அதை பற்றி கடலூர் ஸ்டேஷன் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஹார்பர்னு சொன்ன சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து திருத்தப்பூர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம திருத்தப்பிள்ளையை தான் வரங்க போகிறோம். கூட்டத்தை பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீர்கழி சிதம்பரத்து வழியாக அவங்க வேறவங்க எல்லாம் நிற்கிறாங்க. இன்னொரு இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குங்க. இந்த டைம் அவ்வளோ மோஸ்ட் குறையவே இல்லை. ஸோ நம்ம வந்து இறங்க ஒன் டைம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே கரெக்டாக நம்ம 7 மணிக்கு வந்து இறங்கி விட்டாங்க திருத்துராப்பூலியூர் கடலூர் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பயணம் சொல்ல மாட்டாங்க. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கம்மிங்க. பட் என்னென்னா நம்மளுடைய சொல்கிறது இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டங்க அட்ரஸில் வர்றது. அது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1400 அந்த டைமில். பட் இதே நீங்கள் பஸ்லேயோ வேறு எதுவும் வேறு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு ஒரு 1800 2000 ஆயிருக்கும். அதுவே ஸ்லீப்பர் பஸ்ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு ஒரு 8000 ஆயிருக்குங்க. ஸோ காசுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ட்ரெயினில் வரலாங்க. ஒரு சூப்பரான ட்ரெயினை சொல்லுவோம் மக்களுக்கு ஏற்ற ட்ரெயினு. ஸோ இந்த விட இந்த வீடியோ முடிஞ்சது மறக்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேபோல் உங்களுடைய அன்ரிசர்வ் கோச்சு பயணம் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.